ஏ வக்கீல் எங்க அண்ணன் தம்பி நாலு பேர் சுத்த அழிஞ்சாலும் பரவாயில்லையா, என் தம்பியை வெட்டின மட்டும் வெளியே வரக்கூடாது, அவன் ஜென்மத்துக்கு உள்ளதா கிடக்கணாமா. யோ என்னைய நோய் நோய்னு பேசிக்கே இருக்க, அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தனும் அவனை நினைச்சு அழுத சாகணுமையா, அவன் வெளியவே வரக்கூடாது. வணக்கம்ண்ணே. வாடா, ஊர் பேர் சொல்லாதவனே. நல்லா இருக்கேனே. நீ நல்லா இருப்பனே, உனக்கு ஒரு குறை வராதுனே. ஏன்னா உன் முகராசி எப்படி, அன்பானவன், பண்பானவன், அறிவானவன், பகுத்தறி உள்ளவனே. நீ எதுக்குடா அண்ணனை இம்புட்டு புகழ்ற? முத முத நீ தானே 10 ரூபா கொடுத்த. சரி, கைராசிக்காரன் நீ. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்க நல்லவங்க கிட்டலாம் 10 10 வாங்கி இந்த வண்டியை வாங்கியிருக்கேன். முத முத நீ தானே என் வண்டியில ஏறணும், அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டி பிள்ளை ஏத்தணும் முடிவு பண்ணிட்டேன். என்னடா அண்ணனை அன்பால இப்படி கட்டி போடுற? ஏறணும் ஏறணும். வண்டி எங்கடா வாங்கின? தங்கச்சி கேக்கலடா சாமி, வண்டியரா வண்டியரா போசே, வண்டியை பாத்துக்க, நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். மண்டையும் பாரு, இவனை போய் கலெக்டர் பாரு. அஞ்சாவது பயிலாயிட்டு வேன கழுவி இருக்க கிளீனர் பைய. நீங்க கைராஜிக்காரரு முகராஜிக்காரரு முத ரவுண்ட் அடிச்சா நல்லா இருக்கும் கூட்டு வந்துட்டு இப்படி வஞ்சேன்னா தூக்கி புடிச்சு கொண்டே வருவேன். நான் சண்டை போட்டுக்கல, வாயில பழமா வச்சிருக்க, சொல்ல வேண்டியதானே கலெக்டர் இல்லன்னு. கலெக்டர் சொல்லுவானாங்க, சொல்லட்டும் பாப்பா, எங்க சொல்ல சொல்லு பாப்பா, அடிச்சு மண்டையை உடைச்சு போயவன. நீ எதுக்கு நான் மண்டையை உடைக்கிற? அவனை குடுத்தவன் நானு, நான் அடிச்சு மண்டையை உடைக்கிற பாரு. எனக்கு நான் கூட்டு வந்தவன வேற ஒருத்தனை மண்டையை உடைக்க விட்டுருவனா? 50 கிலோமீட்டர் அழுங்காம வண்டியை ஓட்டி வந்துட்டா, ஏறி உட்காந்து 5 நிமிஷத்துல ஆள காலி பண்ண தெரிஞ்சல்ல. விளக்கண்ணே ராமசாமி, என்ன என்ன நம்ம வண்டியில போலாம்? யோ சுருட்ட, என்ன நடு ரோட்ல வந்தா என்ன ரத்தம்? இது ரத்தம் இல்லடா, உங்களை சாழ்னா எந்த ஊருக்கு அடிச்சிட்டு போனவன்? ஊரவே சொல்லாம உறவு சொல்லி அடிக்கிறவங்க இந்தியாவுல நம்ம ஊர்ல தாண்டா இருக்காங்க. செம்பட்டி சீட்டு அளவட்டி திட்டுக்கல், செம்பட்டி சீட்டு அளவட்டி திட்டுக்கல். போய் வக்கீல எப்ப வர சொன்ன எப்ப வந்துருக்கேன் பாரு. ஐயா வணக்கம். பாப்பா வக்கீலே, இளநி சாப்பிடுறியா, சீவி தரவா? ஆமா, வாழ்நாடு தெரியாத வக்கீலுக்கு வக்கனியா இளநி சீவி கொடு. அந்த பயமுள்ள ஜென்மத்துக்கு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறீங்க? சட்டத்துல ஓட்ட இருக்கு, இது இருக்குன்னு. நீ லூசு மேலக பேசிக்கிறீங்க? நம்ம சொத்து துண்டு செலவழித்து கூட அவன் வெளியே எடுத்து வந்து அவன் வெளியே வரப்ப செயல் வாசல வச்சு தத்துக்கிற நடக்க சாலக்கு வெட்டி முடிக்கிறீங்க? இவ்வளவு வெளியே ரோடா முடிச்சிருக்கா? ஏ மயங்களா, நம்ம சொத்தை அழிஞ்சாலும் பரவாயில்ல இல்லடா. யார் கேட்டாலும் வாய் திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன்னு எல்லாரும் சொல்றாங்க. போலீஸ்க்கு சொல்ல வேண்டாம், கோர்ட்டுக்கு சொல்ல வேண்டாம், பெத்த தாய் கேக்குற என்கிட்ட சொல்லக்கூடாதா? 5 பிள்ளைய பெத்து ஒரு பிள்ளை பழுதா போயிட்டானு பெத்தவங்க நினைக்க கூடாதியா? சொல்லியா, ஏன் அப்படி பண்ண? அவங்க துணி கடைக்கு எந்த பொம்பளையானுங்க துணி எடுக்க போனாலும் அவங்க துணி மாற்றி பார்க்குறப்ப அதை படம் எடுத்து பார்க்குறதே அவன் வேலையாகவே இருந்திருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ராசாத்தி மதினி அவங்க கடைக்கு துணி எடுக்க போயிருந்திருக்கு. அப்போ அவங்க துணி மாற்றி பார்க்குறப்ப அதை அவன் ஒளிஞ்சு நின்று படம் எடுத்து பார்த்துருக்கான். ஒரு நாள் அவன் படம் எடுத்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. மாப்பிள்ள சரி கட்ட,
ரொம்ப வலியுது, கண்ட்ரோல் பண்ணு. இவ இருக்காளே யாரு என்னே தெரியாம இருந்துச்சு. சரி இப்பதான் கண்டுபிடிச்சேன், கோடாங்கிபட்டிக்காரி, பேரு ராசாத்தியா. பேருக்கு ஏத்த மாதிரியே இல்ல. சூப்பர். இப்ப ஒரு வாத்தியார கல்யாணம் பண்ணிட்டு உசிலம்பட்டியில போய் செட்டில் ஆயிருக்கா. இன்னும் ஒரு வாரத்துல உசிலம்பட்டிக்கே போய் ஊருகா போடுறேன் இல்லையா பாரு. நாங்கெல்லாம் யாரு? இது என் மதினிடா. டேய் மாப்பிள்ள, டேய் டேய் சாரிடா, டேய் ஏதோ விளையாட்டுல பண்ணிட்டேன்டா. டேய் உன் மதினி வேற, என் மதினி வேற இல்லடா. டேய் மன்னிச்சிடா, முதல்ல டெலிட் பண்றேன். உடனே எரேஸ் பண்றேன்டா, எரேஸ் பண்ணிட்டேன்டா. அவன் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை அவன் அழிக்கவே இல்லம்மா. அதுக்கப்புறம் ராசாத்தி மதினி தங்கச்சி காயத்ரிய கூப்பிட்டு, காயத்ரி நீ போடி நான் வரேன். சரி இவன் எதுக்கு கூப்பிடுறான்? அவன் என்ன பேசுறான் தெரியுமா? என்ன எதுக்கு கூப்பிட்ட? ஒன்னும் இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? உங்க அக்கா ஜவுளி கடைக்கு வந்திருந்தா, அவ துணி மாத்தி பாக்கும்போது பூராத்தையும் வீடியோ எடுத்துட்டேன் என் ஹேண்டிகேம்ல. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு என் கூட அடிக்கடி பாண்டியன் பையன் சுத்திட்டு இருப்பான்ல, அவனோட மதினின்னு. அது மட்டும் இல்லாம உன்னோட அக்கான்னு வேற சொன்னாங்க. சரி அந்த கருமத்தை விடு, அவங்களே என் கஷ்டப்படுத்திட்டு பாவன் கல்யாணம் ஆனவங்கள. நீ ஒரு அஞ்சு நிமிஷம் வா, நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சுக்கலாம். என்னம்மா பாக்குற, நீ மட்டும் வரலன்னு வைய, பூராத்தையும் நெட்ல விட்டுருவேன். இப்ப நீ ஏன் முடிவு பண்ணிக்க? நான் மட்டும் உன் உடம்ப ரகசியமா பாக்குறது பெட்டரா, இல்லாட்டி உங்க அக்கா உடம்ப இந்த உலகமே ரசிச்சு பாக்குறது பெட்டரான்னு? அதுக்கப்புறம் ரெண்டு குடும்பமும் அவமானம் தாங்க முடியாம நாண்டுக்கிட்டு சாவாங்க. என்னடா இவ்வளவு மோசமா பேசுறானேன்னு பாக்குறியா? இந்த விஷயத்துல நான் ரொம்ப மோசமானவன். என்ன சொல்ற? என்னாச்சே? ஏ ஏமாளிற, எதுக்கு அழுகிற? கேக்குறல சொல்லுமா? ஏன் அழுகன்னு கேட்டுட்டு இருக்கல, சொல்லு சொல்லுமா? அக்கா அசிங்கமா போட்ட புடிச்சத சொல்லி என்கிட்ட தப்பா நடக்க பாக்குறா மாமா. ஏண்டா என் மதினிய நீ தப்பு தப்பா படம் எடுத்து வச்சுட்டு எரேஸ் பண்றோம்னு சொல்லிட்டு பண்ணாம என் மதினியோட தங்கச்சிட்ட வேற நீ அசிங்கமா நடக்க ஆசைப்பட்டு இருக்க. அதுவும் இல்லாம இன்னும் எத்தனையோ அப்ராணி பொண்ணுகளுடைய வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டு இருக்க. வேணா பழகி தொலைச்சினேன்னு பாக்குறேன். பக்குவமா எடுத்து சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் கொண்டு வந்து விட்டு போ. எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்கடா. நீ என் மாமாவாரு, வேணும் மதினி படத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ கரெக்ட் பண்ணிக்கோ. இப்ப நீ எது கழுதுட்டு இருக்க? நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறக்காத இவனை கொண்டிருக்கேன். இந்த விஷயம் நம்ம குடும்பத்துல யாருக்கும் தெரியக்கூடாது. சத்தியம்னு சொல்ல மாட்டேன்னு. எனக்கு இத விட்டா வேற வழி தெரியலம்மா. நான் பெத்த பிள்ளைல எனக்கு வழி எடுக்காம பிறந்த பிள்ளை நீ. வெறும் பயமானுக்கு நோத்தான் அப்ப வீட்டுல வெங்காயத்தை வச்சு கஞ்சி விட்ட கதையெல்லாம் மறந்து வச்சாக்கு. ஏமா எப்ப அவர் சாப்பிட உட்காந்தாலும் தொட தொட சொல்லிக்கிட்டே இருக்கேன், வேலையை பாருமா. அப்படியே என் காசுல கர கட்டல பேச வந்துட்டா. நீங்க சாப்பிடுங்க. என்னப்பா வேலை அப்படியே கிடக்கு? எங்களை கேட்டா பொறுப்பா? அவர் தொல்லை வச்சு கொடுத்தா காலத்தை வந்து பாக்கணும். அக்கறை இல்ல, ரெண்டு பிள்ளைய பத்திட்டு அறிவு இல்லாம தெரியுது. எத்தனை நாள் சொன்னாலும் மல்மட்டியா தெரிஞ்சா எப்படியே? வெறும் துவையல் தயா இருக்கு, சாப்பிடு. துவையல்
மெதுவா சாப்பிடுறா. லட்சுமணா எப்பப்பா வந்த? இப்பதான்ப்பா வந்த. சரி சாப்பிடு. பேச்சி இந்த சாமானை கொஞ்சம் வாங்கி வை வா. புள்ள மூஞ்சியே சரியில்லை, பாடி போய் வந்திருக்கான். ஏதோ பிரச்சனை போல இருக்கு, என்ன ஏதுன்னு கேளுங்க. அந்த பிள்ளையோட ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? நீ ஏதாவது கேட்க போய் அவ ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க, நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஆறாம் அவனா சொல்லட்டும், அது வரைக்கும் நீ எப்பவும் மாதிரி பார்த்துக்க. இந்த இதை கொண்டு உள்ளே வை.